ஹா கேஸ் வெல்கம் பேக் டு விஜய் ரெட்டின் படம் என்ன பக்கம் போறோம்னா மாரல் மூவிஸ் இப்போதைக்கு எல்லாருக்குமே தெரியறதுக்கு ரொம்பவே ஃபேமஸ் ஆயிடுச்சு ஏன்னா அந்த படங்கள் இருக்க ஸ்டோரி அதோட சீன்ஸ் அதோட ஃபைட்டிங் சீன்ஸ் அதோட முக்கியமாக அந்த படத்தில் வர ஒரு மூமெண்ட் அது நம்ம ஃபேன்ஸ் மூமெண்ட்னு சொல்லலாம் ஸோ அந்த மூமெண்ட்ல படத்தை தியேட்டரில் பார்க்குற எல்லா மாரல் ஃபேன்ஸுமே கண்டிப்பாக கத்திருப்பாங்க அது அந்த அளவுக்கு அவங்கள ரொம்பவே சந்தோஷப்படுத்தி இருக்கும் அந்த அளவுக்கு பயங்கர கெத்தாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு அஞ்சு மூமெண்ட்டை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இதை நம்ம ஃபுல்லாக மாரல் மூவிஸ்லேருந்து தான் எடுத்திருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இது ஏ லிஸ்ட் தான் உங்க லிஸ்ட் என்னங்கிறத கீழே

இருக்கும் என்ன எம்சியூலே ஹல்க்கு ரொம்ப கெத்த காமிச்ச சீனே இதுதான் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா காமிச்சிருப்பாங்க ஒத்த கையாலேயே ஒரு மார்ஸ்லேயே அடிச்சு நுடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் ஆறு பேருமே அப்படியே அசம்பிள் ஆவாங்க ஸோ இந்த சீனை நான் பார்க்கும்போது எப்படிப்பா இதனா யோசிச்சு எடுத்தாங்க அப்படிங்கிறது எனக்கு தோணுச்சு ஏன்னா கரெக்டா பாத்தீங்கன்னா அவஞ்ச சிலருமே தனித்தனி இடத்த கவர் பண்ணிட்டு இருப்பாங்க பட் கரெக்டா இந்த சீக்குவன்ஸ்ல ஆறு பேருமே ஒரே இடத்துக்கு வருவாங்க அதுவும் கரெக்டான பாயிண்ட்ல ஆறு பேருமே ஒரே இடத்துல அசம்புலாவாங்க ஸோ அது படத்துல சூப்பராவே காமிச்சிருப்பாங்க சோ இந்த சீனுக்கு கண்டிப்பா டென் மார்க்ஸ் ஹண்ட்ரட் மார்க்ஸே கொடுக்கலாம் அது மட்டும் இல்லாம இந்த சீன் ஹிட் ஆயிடுச்சு இந்த படமும் ஹிட் ஆயிடுச்சு தான் நம்ம இப்ப பார்க்குற எல்லா மூவிஸுமே இருக்கு எல்லா அவஞ்சர்ஸ் மூவி எல்லா மார்வல் மூவிஸுக்கும் முக்கியமான படம் கூட சொல்லிடலாம் ஒருவேளை இந்த படம் ஃபிளாப் ஆயிடுச்சுன்னா அங்கே மார்வலோட கதை முடிஞ்சிருக்க கூட வாய்ப்புகள் இருக்கு ஸோ அதனால கண்டிப்பா நம்ம லிஸ்ட்ல இது இருக்குது சரி அப்படி இருக்கும் போதும் எதுக்கு இதை ஃபைல போட்டிருக்க டாப் போர் டாப் த்ரீல போட்டுக்கலாமே நிறைய பேர் கேட்பீங்க வேலை அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இதை விட கெத்தான சீன்ஸ் தான் இருக்கு அதான் சொல்றேன் ஓகே இதை விட வேணாம் நிறைய பேர் கேட்பீங்க கேப்பீங்க வேலை தான் நம்ம நம்பர் ஃபோரை பார்க்க போறோம் நம்பர் ஃபோர்ல யார் இருக்கானா ஆஃப் அஃப்கோர்ஸ் நம்ம டோபி மேக ஸ்பைடமேனோட ஸ்பைடமேன் டூல இடம்பெற்ற அந்த சீரிஸ் தான் ஸோ இந்த சீன் தான் எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே மறக்க முடியாத சீன் சொல்லிடலாம் எல்லாருமே சின்ன வயசுல கண்டிப்பா இந்த சீனை பார்த்துருப்பீங்க இன்னும் சொல்ல போறோம்னா இந்த ப சீனுக்காக தான் இந்த படத்தையே நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அந்த அளவுக்கு சூப்பரான சீக்வன்ஸ் இது அது மட்டும் இல்லாம இந்த சீன்ல நம்ம ஸ்பைடமனோட கேரக்டரை அப்படியே காமிச்சிட்டாங்க அவர்கிட்ட அயன்மென் அளவுக்கு பவர் கிடையாது தோர் அளவுக்கு பவர் கிடையாது அவர்கிட்ட இருக்க எல்லா பவருமே லிமிடெட் தான் அன்லிமிட்டட்னு சொல்ல முடியாது ஓவர் பவர்னு சொல்லிட முடியாது பட் அந்த பவரை வச்சுக்கிட்டே எப்படி மக்களை காப்பாத்துறாரு போறாரு அதுவும் ஒரு ட்ரெயினே நிறுத்துறாரு மக்களை காப்பாத்தணுங்கிறதுக்காக அதாவது யோசிச்சு பாருங்க ஒரு ட்ரெயின் எவ்வளவு வெயிட் இருக்கும் சோ அந்த ட்ரெயின் அவரோட முயற்சியால நிறுத்தி இருப்பாரு அந்த சீக்வன்ஸ் தரமா கமிச்சிருப்பாங்க எஸ் அப்போதைக்கு சிஜேனா அவ்வளவா டெவலப் ஆகல இந்த படம் ஸ்பைட்மேன் டூ வந்த சமயத்துல பட் அப்படி இருந்தாலுமே சிஜே ஒர்க் ப்ராக்டிகல் ஒர்க் சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு சூப்பராகவே கமிச்சிருப்பாங்க நம்ம டூ மேக்கர் சொல்லவே வேணும் சூப்பரோட ஆக்டிங்கையும் அமைச்சிருப்பாங்க அது மட்டும் இல்லாம இந்த சீக்வன்ஸுக்கு அப்புறம் இன்னொரு சீக்வன்ஸ் வரும் அதுல நம்ம மக்கள் ஏன் ஸ்பைடமேன் காப்பாத்தின மக்கள் எல்லாமே ஸ்பைடமேனுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி

அது மட்டும் இல்லாம இந்த சீக்வன்ஸ்ல ஸ்பைடர்மேனோட உண்மையான ஐடென்டிட்டி எல்லா மக்களுக்குமே தெரிஞ்சிருக்கும் பட் அவங்க சொல்லி மாட்டாங்க யாருக்கிட்டயுமே அதுமே ஆல்ரெடி சொன்ன மாதிரி சூப்பரான காம்ப்ளிமெண்டா வச்சிருக்காங்க சோ ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்பைடர்மேனுக்கு ஹெல்ப் பண்ணிருப்பாங்க மக்கள்லாம் அதுக்கு அப்புறம் இன்னொரு ஹெல்ப்பா பீட்டர் பார்க்கர் ஐடென்டி அப்படியே அவங்களே வச்சிருப்பாங்க யாருக்கும் சொல்லாம சோ அந்த மாதிரி இந்த சீனே ஒரு மாதிரி காம்ப்ளிமெண்டான சீன் தான் அது மட்டும் இல்லாம இந்த சீன்ல நம்ம ஸ்பைடர்மேனுக்கு கொண்டு ஸ்கோப் கொடுக்காம அங்க இருக்க மக்களுக்கும் ஸ்கோப் கொடுத்துருக்காங்க அவங்களும் நல்லவங்க தான் அப்படிங்கிற மாதிரி சோ இதே எல்லா படத்தையும் நம்ம பார்க்க மாட்டோம் அங்க மட்டும் பெர்ஃபெக்ட் சீனுங்க கம்ப்ளீட்டா பே பேலன்ஸ் பண்ண சீன் சொல்லாம் இந்த அளவுக்கு சூப்பரான சீனே முந்திர அளவுக்கு எது டாப் டாப்ரீல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வெள்ள்கோர்ஸ் நிறைய பேர் கெஸ்ட் பண்ணிருப்பீங்க நீங்களே பாருங்க

எல்லாரும் தான் நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாம ஸ்பைடமன் நோ ஹோம்லேயே இந்த சீன் எடுக்கிறது தான் ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கறத எல்லா ஆக்டரும் வெளிப்படையாவே சொல்லியிருக்காங்க வெல் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப சாதாரண ஒரு ஸ்பைடமன் படம் அந்த ரூப் செட்டிங்லாம் இருக்குல்ல அது ஒரு ஸ்பைடமனுக்கு தான் இருக்கும் ஏன் ஒரு ஸ்பைடமன் தான் அங்கிங்கும் ஜம்ப் பண்ணிட்டு இருப்பாரு ஸ்விங் பண்ணிட்டு இருப்பாரு பட் இந்த படத்துல மூணு ஸ்பைடமன் இருக்கனால மூணு ஸ்பைடமனும் ஒரே நேரத்தில் ஸ்விங் பண்ணணும் அவங்க மூணு பேருக்குமே தனித்தனி ரோப் செட்டிங்ஸ் இருக்கணும் அது மட்டும் இல்லாம அவங்க மூணு பேருமே சூப்பரா லேண்ட் ஆகுறாங்க பாத்தீங்களா சோ அந்த சீக்வன்ஸுக்குமே தனித்தனியா ஒரு இடம் இருக்கணும் இந்த மாதிரி நிறைய செட்டப் பண்ணணும்ல அதை கஷ்டப்பட்டு தான் செட்டப் பண்ணி இருக்காங்க அந்த செட்டப்புக்கே ரொம்ப நேரம் ஆயிருக்காங்க அவங்க மூணு பேரும் லேண்ட் ஆகிற இடத்தை உருவாக்குறதுக்கே ரொம்ப நேரம் ஆயிருக்கா அதுக்கப்புறம் அவங்க மூணு பேரும் லேண்ட் ஆகிற சீன் ரொம்ப டெக் போயிருக்காங்க பட் ஒரு வழியா கஷ்டப்பட்டு எடுத்து முடிச்சிருக்காங்க சோ அதனால தான் இந்த அளவுக்கு சூப்பரான ஆசமான சீக்வன்ஸ் நமக்கு கிடைச்சிருக்கு ஓகே இதே முந்தளவுக்கு டாப் டூல என்ன இருக்குங்கிறத நீங்களே பாருங்க

அது மட்டும் இல்லாம அந்த படத்துல கிட்டத்தட்ட நம்ம சோக வனர்ஜில தான் உட்காந்துருப்போம் ஐயோ அவன் தூத்துருவாங்களா தூத்துருவாங்களா அப்படிங்கிற மாதிரி பட் அப்ப நம்ம தோர் வந்து நமக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்திருப்பாரு அவஞ்சஸ் ஜெயிச்சிருவாங்கடா தோர் ஒத்தாலே நெஞ்சிக்க வைப்பாரா அப்படிங்கிற மாதிரி பட் அஃப்கோர்ஸ் கடைசியில அவஞ்சஸ் அந்த படத்துல தோத்துருப்பாங்க ஆனா அந்த சீனை யாராலுமே மறக்க முடியாது கண்டிப்பா தேட்டர்ல விசில் பறந்துருக்கும்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு தரமான பயங்கரமான சீக்வன்ஸ் அது தான் அதை நான் நம்பர் டூல போட்டிருக்கேன் வெல் ஓகே நம்பர் ஒன் எதுங்கிறத எல்லாரும் கணிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கெஸ்ட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நீங்களே பாருங்க Assemble. அவெஞ்சர்ஸ் என் கேம்ல இருந்த அந்த அவெஞ்சர்ஸ் அசம்பிள் சீன் தான் ஸோ இந்த சீனை பத்தி கம்ப்ளீட்டா சின்னதா சொல்லணும்னா வெல் திஸ் இஸ் மாரோல் சொல்லிடலாம் ஏன்னா இந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு பிலிம் இவெண்ட் நடந்ததே கிடையாதுங்க இதுக்கு முன்னாடி அதாவது இதுக்கு முன்னாடி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களா ஒரு பத்து படம் வருது அந்த பத்து படத்துல இருக்க கேரக்டர் எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து ஒரு படத்துல வராங்க ஒரே நேரத்துல அசம்பிள் வராங்க அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டிருப்பீங்களா அது நீங்க படத்துலயும் பாத்துருக்க மாட்டீங்க பட் அப்படி இருக்கும்போது போது அதை செஞ்சு காமிச்சாங்க நம்ம மார்வல் பட் டிஃபரன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா பத்து படம் கிடையாது கிட்டத்தட்ட இருபத்தி மூணு படங்கள் இருபத்தி மூணு படங்களை வந்து தனித்தனி கேரக்டரை ஒன்னா ஸ்கூட்டர் வந்து அந்த அவஞ்சர்ஸ் அசம்பிள வச்சு நிறுத்தி இருப்பாங்க சோ எல்லா கேரக்டருமே வந்திருப்பாங்க சில பேர் இறந்திருப்பாங்க அவங்கள தவிர பாக்கி எல்லாருமே வந்திருப்பாங்க அந்த கேரக்டர்ல எல்லா சூப்பர் ஹீரோஸுமே வந்திருப்பாங்க அந்த ஒரு ஸ்பெசிபிக்கான அவஞ்சர்ஸ் அசம்பிள் சீன்ல அது மட்டும் இல்லாம நம்ம சீவ் ராஜர்ஸ் கேப்டன் மாதிரி கேக்கிட்ட அந்த மிஜான் லேர் சுத்திக்கலும் இருக்கும் சோ அதை வச்சுட்டு அவர் அவஞ்சர்ஸ் அசம்பிள் சொல்லும் போது கண்டிப்பா தேத்திருப்பிச்சு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாம இதோட சேர்த்துட்டு அந்த அவஞ்சர்ஸ் டீம் வந்திருக்கும் அது இந்த சீக்வன்ஸுக்கு டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு வேல்யூ ஏத்தி விட்டுருது ஒருவேளை நீங்க ரெண்டாயிரத்தி